ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மணிகிஷேன். நான் சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேச போகிறேன். நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் ஆவார். நேதாஜி அவர்கள் 1897 ஜனவரி மாதம் 23 நாள் ஒடிசா இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேவி ஆவார். 1919 ஐசிஎஸ் தேர்வுக்கு படிக்க லண்டனுக்கு சென்றார். ஐசிஎஸ் தேர்வில் 4வது மாணவனாக தேர்ச்சி பெற்றார். 1938 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்தியின் மீது கொண்ட அன்பால் காந்தியை தேச தந்தை என்று இவரே முதலில் அழைத்தார். இந்தியாவின் முதல் இராணுவ படையை உருவாக்கி இந்தியர்களின் ஆயுத கல்யாணமையை உலகைய செய்தவர் நேதாஜி. இவர் தன் இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களுக்கென தனி பிரிவான ஜான்சியானி படையை தொடங்கிவிட்டார். இன்று பள்ளிகள் முதல் போர் முனைகள் வரை ஒவ்வொருவரும் சொல்லி வரும் ஜெயின் ஸ்லோகத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான். 1945 நேதாஜி பயணம் செய்த விமானம் பர்மோசா தீவுக்கையில் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து விட்டார் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலக்கரைய செய்தது. நன்றி. Clap for him. Very good.